கற்போங்கிப்பு இப்போ வலதளத்தில் இருக்கும் என் தொழிற்சந்திர தோர்வானையருக்கும் பவானந்த குழந்தைங்க நண்பர்களே, இது புல்லட்டு புல்லட்டு BS6 மாடல் வண்டி. இந்த வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, வண்டியில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு RPM போகும்போது வண்டி வந்து அப்படியே பெட்ரோல் ட்ரை ஆன மாதிரி அப்படியே அடைச்சி அடைச்சி போகுதுன்னு கஸ்டமர் சொன்னார். ஏற்கனவே இந்த வண்டி வந்து கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு, இப்போ தான் நம்மள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பால்ட்டை வந்து கம்பெனிலேயே சொல்லும் போது எல்லாம் நீங்கள் பெட்ரோல் அதிகமாக வச்சு ஓட்டினீங்கன்னா சரியாக பேர் சரியாக பேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் ஓட்டி ஓட்டி பார்த்துருக்கிறாரு, அவருக்கு ஒரு என்னது சர்டிஃபிகேஷன் வரல. இது பார்த்திங்கன்னா 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓடணுன்னே நம்ம தாட்டில் பாடியெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கழட்டி பார்த்தோம். அவங்களும் கழட்டி எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அடுது இப்போ கம்மியான ஆளுக்கு தான் இருக்குது இந்த புல்லட்டுக்கு, இந்த அழுக்கு கம்மியான ஆளுக்கு தான். சரி, இன்ஜெக்டர்லாம் எப்படி ஒர்க்காகுது இந்த பம்பில் அப்படின்னு நம்ம செக்அப் பண்ணோம். நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுல எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. ஆனால் வந்து இந்த நாசில் வந்து ஒவ்வொரு இந்த ப்ரெஷரில் வரும்போது ஒவ்வொன்றும் லீக்கேஜ் வருது. ஏற்கனவே ஒரு வண்டிக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்கு வந்து இன்ஜெக்டர் மாற்றி விட்டு சரி பண்ணோம். இந்த வண்டியில் வந்து லீக்கேஜ் வருதான்னு செக்அப் பண்ணோம், லீக்கேஜ் வரல. அதாவது இன்ஜெக்டர் லீக்கேஜ் வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ப்ரெஷர் குறையும். இன்ஜெக்டரில் லீக்கேஜ் வந்தால் கூட இந்த மாதிரி ப்ரெஷர் குறையும். ஆனால் இன்ஜெக்டரில் வந்து எது லீக்கேஜ் இல்லை, டீப்லையும் எங்கேயும் லீக்கேஜ் இல்லை, ஆனால் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த டேங்கில் இருக்கிற பம்புலேருந்து வர ப்ரெஷருக்கு இந்த இன்ஜெக்ட்ரு எவ்வளோ தூரம் ப்ரெஷர் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொதத்தை பார்த்தீங்கன்னா 40 PSI நின்றுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமும் குறையுது. இப்போ வந்து ஒரு பேப்பர் வச்சு நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோ தூரம் ப்ரெஷர் அடிக்குதான்னு. ஒரு அடிக்கு மேலே வச்சு பார்த்தோம், அடிக்குது, ஆனால் எந்த ப்ரெஷர் இல்லாத அடிக்குது. இந்த இன்ஜெக்டர்லாம் அடித்து முடித்தோடனே கையில் வச்சு பார்க்குறோம் எதாவது லீக்கேஜ் வந்திருக்குதான்னு. ஆனால் ஸ்ப்ரே கரெக்டாக போகுது, எது ஸ்ப்ரே வந்து ஒழுவலை. ஒழுதுச்சுன்னா உங்களுக்கு தொப்பு தொப்பு தொப்புன்னு ஓட ஓடு. ஆனால் எந்த லீக்கேஜ் இல்லாதனால இப்போ வந்து இந்த பம்பு தான் பால்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். கையில் வச்சு வச்சு பார்த்தோம், கையில் பெட்ரோல் ஒட்டவே இல்லை. அப்படின்னா ப்ரெஷர் அடிக்கிறது நல்லா அடிக்குது, ஆனால் பம்பு தான் பால்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த வேலை செய்கிறோம், அது சின்ன சின்ன